இப்போ உங்களுக்கு இவ்வளோ நாள் நிறையா சாமி கதையாக சொல்லிட்டேன் இப்போ நம்ம பழக்க கிராமப்புறங்களில் நம்ம பேச்சுவார்த்தையில் இருக்கிற ப கதைகளை சொல்கிறேன் கே பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ரைஸ் பண்ணுங்கள் ஒரு ஊரில் ஒரு க கணவன் மனைவி இருந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க சண்டைன்னா சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் கோவம் வந்துடும் சண்டை போடுறது அப்படின்னு சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க நாளே என்ன பண்ணுவார் ரெண்டு பேரும் சின்ன சின்ன விஷயத்தில் சமைச்சிட்ருக்கோல ஏதோ பேசவும் சண்டை வந்துட்டு உடனே அவன் கோவமாக போய் சாப்பிடாம படுத்துட்டான் படுத்து படுத்த உடனே இவ்வளோ சமையலாம் பண்ணி வச்சுட்டு அவனை கூப்பிட்டுக்கிட்டு பார்த்தா அவன் திரும்பி படுத்து ஏன்னு கூட கேட்கல உடனே என்ன பண்ணா இவ்வளோ இவ்வளோ சரி நானும் கோவத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு அவளும் திரும்பி படுத்துக்கிட்டான் ரொம்ப நேரம் ஆன உடனே இவளுக்கு ரொம்ப பசி வந்துட்டு உடனே மெல்ல எடுத்துக்கிட்டு தலையை தூக்கி பார்த்தா அவன் படுத்துருக்கானா என்ன பண்ணான் இவன் கண்ணை மொழி தூங்குற மாதிரி கிருஷ்ண புஷ்ணை படுத்துருந்தான் உடனே என்னங்க என்னங்க அவன் கூப்பிட்டு பார்த்தா அவன் பதிலே சொல்லலை என்னங்க தூங்குறீங்களா தூங்குறீங்க கேட்டான்னா சரி தூங்குறோன்னா உள்ள எழுந்திரிச்சி போய் அடுப்பங்களை போய் தட்டை எடுத்து போட்டு சாதத்தை போட்டு குழம்பு ஊற்றி கூட்டெல்லாம் வச்சு சாப்பிட்டா சாப்பிட்டுட்டு அப்பாடா அப்படி இருந்து கொஞ்சம் படுத்துட்டு அப்புறம் கொஞ்சம் பொறுத்து என்னங்க எனக்கு என்னங்க என்னென்ன என்ன என்னன்னு கேட்பான் எனக்கு தூக்கமே வரலங்க அப்படின்பா அதுக்கு என்ன நான் என்ன என்ன பண்ண சொல்கிறேன் ஆனால் அவன் முடிச்சான் இருப்பான் அவன் போனது சாப்பிட்ட எல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பான் உடனே என்ன பண்ண என்ன பண்ணணும் சொல்கிறேன் என்ன அப்படின்னு நான் சொல்கிறேன் இப்போ கதை சொல்லுங்களேன் அப்படிங்கிற கதை சொல்லணுமா கதை சொல்கிறேன் பாரு கதை கதையும் காரணமாக காரணத்தில் பூரணமாக சு சுடு சோறோம் ஒத்த குழம்பாம் புடலங்காய் கூட்டம் உரி தயிரம் ஊறுகாயம் உ உண்டை உண்டை உண்டு தின்ன பொண்டாட்டி சும்மா கடை அப்படின்னு சும்மா சொன்னாங்கண்ணா உடனே அவளுக்கு ஐயோ வைக்கமா போய்ட்டு ஐயோ நம்ம சாப்பிட்டாருலாம் என்னென்ன சாப்பிட்டோம் கூட பார்த்து கிடக்காதுன்னு ஐயோ என்ன மன்னிச்சிருங்க எனக்கு பசி தாங்க உங்களை கூப்பிட்டா நீங்கள் எந்திரிக்க இல்லையா அதனால சாப்பிட்டேன் நீங்கள் மன்னிச்சுன்னு சொல்லி மனுப்பு கேட்டான் மன்னிப்பு கேட்டேன்னா ரெண்டும் சமாளம் ஆகிட்டாங்களாம்